Welcome to TERRA360. இன்னைக்கு நம்ம அமேசான் காடுகளையும் அங்கே இருக்கக்கூடிய அருவிகளையும் பறவை இனங்களையும் விலங்கினங்களையும் பற்றி பார்க்க போகிறோம். நம்ம இப்போ அமேசானில் இருக்கக்கூடிய ஒரு அருவியை பார்த்துட்ருக்கோம். அடுத்தடுத்து வரிசையில் நிறைய அருவிகளையும் நதிகளையும் பார்ப்போம். அமேசான் ஆற்றுப்படுகையில் இருக்கக்கூடிய நிலப்பரப்பு, மலைப்பரப்பு, அருவி, நிலம் எல்லாமே அமேசான் காடுகள் என்று அழைக்கப்படுகின்றன. அமேசான் நதியோட நீளம் மொத்தமாக 4100 மைல். உலகத்திலேயே ரெண்டாவது நீளமான பெரிய நதி அமேசான் நதி. நதியோட நீளம் உலகத்தில் இரண்டாவது பெரிய நதியாக இருந்தாலும் நீர் அளவை அதிகமாக கடலுக்கு கொண்டு வந்து சேர்க்கறதுல முதல் இடத்துல அமேசான் நதி இருக்கு. இந்த அமேசான் நதிப்படுகையில் வருடம் தோறும் புதிய புதிய உயிரினங்களை அறிவியல் ஆய்வாளர்கள் கண்டுபிடிச்சிட்ருக்காங்க. அமேசான் நதி சுமார் 1800 கிளை நதிகளை உள்ளடக்கியிருக்கு. அந்த 1800 கிளை நதிகளும் ஒன்று சேர்ந்து தான் மிகப்பெரிய அமேசான் நதியாக மாறுது. இந்த பகுதியில் இருக்கக்கூடிய சிறு நதிகளும் பெரிய அமேசான் நதியும் நீர் சுழற்சியில் ரொம்ப முக்கிய பங்கு வகிக்குது. அமேசான் நதிகளுக்கு இடையில் ஒரு பாலம் கூட இல்லைங்கிறது குறிப்பிடத்தக்க விஷயம். பிரேசில் அரசாங்கம் சில சரணாலயங்களை பிரேசிலை சுற்றி அமேசான் காடுகளுக்கு உள்ள உருவாக்கியிருக்காங்க. அந்த மாதிரி உருவாக்கப்பட்ட ஒரு சரணாலயத்துக்குள்ளே தான் நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய புலி இப்போ இருக்கு. பிரேசில் கவர்மெண்ட் யுனைடெட் நேஷன் நிதி உதவியோட அமேசான் காடுகளில் இருக்க அரிய உயிரினங்களையும் தாவரங்களையும் சரணாலயங்கள் அமைச்சு பாதுகாத்துட்டு வருது. இப்போ நம்ம ஒரு குரங்கை பார்த்துட்டு இருக்கோம். இந்த குரங்குகள் குறிப்பாக அமேசான் காடுகளில் அதிகமாக காணப்படுது. இந்த அமேசான் காடுகளை முழுவதுமாக யாருமே இன்னும் கடக்கலைங்கிறது குறிப்பிடத்தக்க விஷயம். Thank you.
மனிதர்கள் அல்லாத அதிகப்படியான உயிர்கள் வாழக்கூடிய இடமா அமேசான் காடுகள் இருக்கு. இந்த காடுகளில் 2000 வகை பறவைகள் இருக்கு. அதில் ஒரு சில பறவைகளை நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். இந்த அமேசான் காடுகள்லையும் நதிப்படுகையிலையும் உலகத்தில் இருக்கக்கூடிய 1/10 விலங்குகள் பறவைகள் வாழ்றதா கணக்கிடப்பட்டிருக்கு. இந்த அமேசான் காடுகளில் 2.5 மில்லியன் பூச்சி இனங்கள் வாழ்வதாக அறிவியல் ஆய்வாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த காடுகளை அழிக்கும் நோக்கத்தோடும் அங்கே இருக்க மரங்களை வெட்டி பணம் பண்ணுற நோக்கத்தோடும் விலங்குகளை கொன்று உணவாகவும் தோலுக்காகவும் பயன்படுத்த சில சமூக விரோத கூட்டங்களும் இருக்குங்கிறது குறிப்பிடத்தக்கது. இந்த பறவைகளை பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாகவும் இந்த பறவைகள் ரொம்ப அழகாகவும் இருக்கு. இந்த அமேசான் காட்டுப்பகுதியில் சுமார் 10,000-க்கும் மேற்பட்ட தாவர இனங்கள் இருப்பதாக கணக்கிடப்பட்டிருக்கு. அமேசான் காடுகளை கூகுள் மேப்பில் பார்க்கும்போது ஒரு பெரிய கண்டமாகவே தெரியும். அமேசான் காடுகளோட மொத்த பரப்பளவு 7 மில்லியன் சதுர கிலோமீட்டர்கள். அமேசான் காடுகள் 9 நாடுகளுக்கு எல்லையாக இருக்கு. அந்த 9 நாடுகள் பின்வருவன: பிரேசில், கொலம்பியா, பெரு, வெனிசுலா, ஈக்வடர், கயானா, பொலிவியா, சுரினாம், பிரெஞ்சு கயானா ஆகியவை ஆகும். இந்த அமேசான் மலைக்காடுகள் இந்த பூமியில் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கும் விலங்குகளுக்கும் தேவையான சுவாச காற்றை உற்பத்தி பண்ணுறதுல ரொம்ப முக்கிய பங்கு வகிக்குது. சுமார் பூமியில் இருக்கக்கூடிய சுவாச காற்றில் 20% அமேசான் காடுகள்லேருந்து உற்பத்தி ஆகுதுங்கிறது அறிவியல் ஆய்வாளர்களோட கண்டுபிடிப்பு. நம்ம எல்லாத்துக்கும் சுவாச காற்றை கொடுக்கக்கூடிய அமேசான் காடுகளை நம்ம போற்றி காக்கணுங்கிறது நம்ம எல்லாத்தோட கடமை. Thank you. To be continued.